இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு காணொளியின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இதற்கு முன்பதாக பதிவிட்ட காணொளியில் கேதுரு மரம் மற்றும் ஒலிவ மரம் பற்றிய தொகுப்பினை பார்த்தோம். ஆனால் இந்த காணொளியில் எல்லாராலும் குறைவாகவே அறியப்பட்டுள்ள அலரி செடியை பற்றி, அதாவது அழும் வில்லோக்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். ஏசாயா 44:4 அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளைப் போல வளருவார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இங்கு குறிப்பிடப்பட்ட அலரி செடியை பற்றி பார்த்துவிட்டு பின்பு யாருக்கு இந்த அலரி செடியை போன்ற வளர்ச்சி என்பதை சற்று விரிவாக காணலாம். அழுவதை போல தலை குனிந்து வளைந்து நிற்கும் மரங்களை பார்த்துள்ளீர்களா? ஆம், அவைதான் அழும் வில்லோக்கள் என்று கூறப்படும் அலரி செடிகள், அதாவது வீப்பிங் வில்லோ என்று அழைக்கப்படுகிறது. இம்மரம் 400 அதிகமான வகை உள்ளது. இதில் வீப்பிங் வில்லோ மிகவும் அழகானது. நீண்ட கிளைகளில் நளினமாக தொங்குகின்ற அவற்றின் இலைகள் மெல்லியதாக இருக்கும். இலை பச்சையாக இருக்கும். அதன் அடிப்புறம் வெண்மையாக இருக்கும். நிழல் தரும் இம்மரங்கள் மழை பெய்யும் போது இலைகளில் இருந்து சொட்டு நீர் துளிகளுடன் கண்ணீர் விட்டு அழுவது போல இருப்பதால் வீப்பிங் வில்லோ அழும் வில்லோ என்று அழைக்கப்படுகிறது. பெரும்பாலான அலரி செடிகள் 35 முதல் 50 அடி உயரத்தை எட்டும் மற்றும் அதே அளவிலான கிரீடத்தை போன்ற தோற்றத்தை கொண்டிருக்கும். பருவ காலங்களில் இலைகளின் நிறம் மாறும். பச்சையாக இருக்கும் இலைகள் இலையுதிர் காலத்தில் மஞ்சள் நிறமாக மாறுகிறது. இது நதிகள், ஏரிகள் மற்றும் நீர்நிலங்களுக்கு அருகில் வளரும். அலரி ஒரு இலையுதிர் தாவரம் என்பதால் ஒவ்வொரு குளிர்காலத்திலும் அதன் இலைகள் உதிர்கின்றன. அலரி மிகவும் வலுவான மற்றும் நன்கு வளர்ந்த வேர்களை கொண்டது. இது பெரும்பாலும் அதன் தண்டை விட பெரியது. வசந்த காலத்தின் துவக்கத்தில் பூக்கள் தேன் நிறைந்து அநேக பூச்சிகளை ஈர்க்கும் வண்ணம் காணப்படுகிறது. அலரி செடி விதை மட்டுமின்றி இலைகள் மற்றும் கிளைகளில் இருந்தும் வளரக்கூடிய தன்மை கொண்டது. அலரி உலகில் வேகமாக வளரும் தாவரங்களில் ஒன்றாகும். இது ஒவ்வொரு ஆண்டும் 10 அடி உயரம் வளரக்கூடியது. இது அதிக அளவு தண்ணீர் உறிஞ்சும் திறன் கொண்டதால் பெரும்பாலும் வெள்ளம் அதிகமுள்ள பகுதிகளில் மற்றும் வடிகால் தேவைப்படும் பகுதிகளில் நடப்படுகிறது. அலரியில் வலுவான ஆழமான காட்டுவேர் இருப்பதால் இது மண் அரிப்பை தடுக்கிறது. இதன் கட்டைகளில் கூடை, மீன்பிடி சாதனங்கள் மற்றும் பொம்மைகள் மட்டுமன்றி இது வலுவாகவும் அதே நேரத்தில் மிக லேசானதாகவும் இருப்பதால் கிரிக்கெட் மட்டை செய்யவும் ஹாக்கி மட்டை செய்யவும் பயன்படுகிறது. இது அனைத்து வகையான மண் மற்றும் வளரும் நிலைகளுக்கும் மிகவும் பொருந்தக்கூடியது. இம்மரங்களில் இருந்து எடுக்கப்படும் சாயங்கள் லெதர், அதாவது தோல் பதனிடப்படுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. மற்ற மரம் செடிகளுடன் ஒப்பிடும் போது இது குறுகிய ஆயுட்காலம் கொண்டது. இது காடுகளில் 30 வரை வாழக்கூடியது. இவ்வகை மரங்கள் நீர்நிலைகளில் வளரும் என்று முன்பதாகவே பார்த்தோம். நம் தமிழகத்தில் நீலகிரி மாவட்டத்தில் ஆங்கிலேயர் காலத்தில் இந்த மரம் பயிரிடப்பட்டன. சீனா, ஸ்பெயின், அமெரிக்கா, லத்தீன் போன்ற நாடுகளில் வணிகத்திற்காக வளர்க்கப்படுகின்றது. பண்டைய காலத்தில் இருந்தே இதை மருந்தாக பயன்படுத்தி வந்தனர். ஆஸ்பிரின், தி ரிமார்க்கபிள் ஸ்டோரி ஆஃப் எ வண்டர் ட்ரக் என்ற நூலில் எகிப்தியர்கள் உடல் வலிகளை குறைப்பதற்காக இம்மரப்பட்டைகளை பயன்படுத்தியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. காரணம், இம்மரப்பட்டையில் இயற்கையாகவே காணப்படும் சாலிசிலிக் அமிலம். இந்த அமிலம் வலி நிவாரண மாத்திரையான ஆஸ்பிரினுக்கு நிகராக செயலாற்றும் தன்மையுள்ளது. தலைவலி, முதுகுவலி, காய்ச்சல், இதய நோய்கள், சரும பிரச்சனை, இன்னும் பல உடல் உபாதைகளுக்கு நல்ல தீர்வாக அமைகிறது. வேதாகமத்தில் பல இடங்களில் இம்மரத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியராகமம் 23:40 முதல் நாளிலே அலங்காரமான விருட்சங்களின் கனிகளையும் பேரீச்சத்தின் ஓலைகளையும் தழைத்திருக்கிற விருட்சங்களின் கிளைகளையும்
ஆட்சலரிகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் 7 நாளும் மகிழ்ச்சியாயிருங்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யோபு 40:22 தழைகளின் நிழல் அதை கவிழ்ந்து நதியின் அலரிகள் அதை சூழ்ந்து கொள்ளும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏசாயா 15:7 ஆதலால் மிகுதியாய் சேர்த்ததையும் அவர்கள் சம்பாதித்து வைத்ததையும் அலரிகளின் ஆட்சி கப்பாலை எடுத்து கொண்டு போவார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏசாயா 44:4 அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளைப் போல வளருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 137:1-2 பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம், அதன் நடுவில் இருக்கும் அலரி செடிகளின் மேல் எங்கள் கிண்ணரங்களை தூக்கி வைத்தோம் என்று சொல்லப்படுகிறது. இந்த வசனங்களை மையமாக வைத்து ஒரு ஆசிரியர் நகைச்சுவையாக எழுதியிருக்கிறார், இந்த மரங்கள் தொங்குவதற்கு இவர்களுடைய கிண்ணரங்களே காரணம் என்று. ஏனென்றால் அத்தனை பேரும் தங்களுடைய கிண்ணரங்களை அந்த மரத்தில் தொங்க விட்டதால் தானோ என்னவோ அந்த மரங்கள் இவ்வளவாய் வளைந்து காணப்படுகிறது என்று எழுதியிருக்கிறார். ஆம், நான் முன்னதாகவே சொன்னது போல அலரி செடியை குறித்து நாம் தெரிந்து கொண்டோம். இப்போது யாருக்கு இந்த அலரி செடியை போல வளர்ச்சி என்பதை பற்றி பார்ப்போம். ஏசாயா 44:3 தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், தாகமுள்ளவன் அதாவது ஆவிக்குரிய வாழ்வில் வேதம், ஜெபம், ஆத்ம ஆதாயம் போன்றவற்றில் மிகுந்த ஈடுபாடு கொண்டு தாகத்தோடு இருப்பவனின் மேலும் அவன் சந்ததி மற்றும் சந்தானத்தின் மேலும் ஆண்டவர் ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்டவர்கள் ஏசாயா 44:4 சொல்லப்பட்டது போல அலரி செடியை போல வளருவார்கள். இரண்டாவதாக சங்கீதம் 1:2-3 பார்க்கும்பொழுது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், தேவன் மேல் தாகமும் பிரியமும் உள்ளவர்கள் மேற்சொல்ல இந்த அலரியை போல வளருவார்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பார்த்தோம் என்றால் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தது 33.5 ஆண்டுகள் தான். அவர் வாழ்ந்த தன்னுடைய வாழ்க்கையில் மிகவும் தாழ்மையை தரித்து கொண்டு அநேகரின் காயங்களை கட்டி பலரின் வாழ்வில் சந்தோஷத்தை தந்து நாற்றம் வீசும் வாழ்க்கையை நறுமணம் வீச செய்தார். அதே போல இந்த அலரிகளின் ஆயுட்காலம் 30 ஆண்டுகள் தான் என்றாலும் அதனுடைய இலைகள் தாழ்ந்து தாழ்மையை வெளிப்படுத்துகிறது. அதனுடைய பட்டை மருந்தாக பயன்பட்டு காயங்களை ஆற்றுகிறது. அது செழிப்பாக இருந்து மக்களுக்கு சந்தோஷத்தை அளிக்கிறது. அது படர்ந்து வளர்ந்து நிழல் தருகிறது. 400 வகையான நறுமண பொருட்களை செய்ய பயன்படுகிறது. இயேசு கிறிஸ்து எப்படி நாற்றம் வீசும் வாழ்க்கையை நறுமணம் வீச செய்தாரோ அதே போல இந்த மரமும் அநேகருக்கு வாழ்க்கையில் நறுமணத்தை கொடுக்கிறது. நாமும் அவரோடு இணைந்து இந்த அலரி செடிகளைப் போல வளருவோம். அவரின் கரத்தில் பயனுள்ள பாத்திரமாய் மாறுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது போன்ற வேதாகம குறிப்புகளை பெற்றுக்கொள்ள எங்களின் ஜாஸ்மின் ஃபார் ஜீசஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். என்றும் அவரின் பணியில் ஜாஸ்மின் எலிசா. நன்றி, வணக்கம்.